இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம சமைக்கிற உணவு மீந்து போச்சுன்னா அதை குளிர்சான பெட்டியில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி நம்ம சாப்பிட்றோம். இதுதான் வந்து இப்போ எல்லா இடத்துல வழக்கமும் மாறிடுச்சு. ஆனால் இதோட ஆபத்து தெரியாமல் இதை சூடு பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு இதோட விளைவு தெரியணும்ல. அதாவது இப்போ நான் சொல்லப்படுற விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒரு விஷயம். அதாவது உங்கள் வீட்டில் அம்மா, தங்கை, அக்கா, பாட்டி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் சமைக்கிற உணவு வந்து மதியம் இல்லை இரவு நேரத்தில் சூடு பண்ணி தருது, இல்லை இரவு நேரத்தில் சமைக்கிற சாப்பாட்டை வந்து பகல் நேரத்தில் சூடு பண்ணி தருது. இதனால் பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா நமக்கு சூடு பண்ணி கொடுக்குற அந்த உணவுலாம் பார்த்திங்கன்னா அதிகம் வந்து நச்சுத்தன்மை உள்ளதாக மாறுது. இதனால் நமக்கு எக்கச்சக்க பிரச்சனை ஏற்படுது, நிறைய நோய்கள் நம்மளை தாக்குது. அப்படி நம்ம சூடு பண்ணி சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதலாவது தான் பார்த்தோம்னா வச்சிங்களேன் சாப்பாடு, அதாவது அரிசி. மனிதனோட உணவுச்சங்கலில் இந்த சாப்பாட்டுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குது. ஏன்னா நம்ம மனிதன் சாப்பிட்ற உணவுலேயே பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படுது பார்த்திங்கன்னா இந்த சாதங்கள் தான். இப்படிப்பட்ட சாதத்தை வந்து நம்ம சாப்பிட்டு நைட்டு மீந்து போச்சுன்னா வச்சிங்களா அதில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் பழைய இது பழைய சோறுன்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதாவது அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது, ரொம்ப குளிர்ச்சத்து. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றோம், உடம்புக்கு ரொம்ப நல்லா கூலிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோம்னா வச்சிங்களேன் நம்ம இன்றைக்கி நைட்டு மீந்த சாப்பாட்டை அதே ஃப்ரிட்ஜில் வச்சு அல்லது புளிசான பெட்டியில் வச்சு நம்ம அதை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு நச்சு பொருளாக மாறுது. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வாந்தி மயக்கம் போன்ற நிலை ஏற்படுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா வச்சிங்கன்னா சிக்கன், அதாவது அசைவ பிரியர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் தான். இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொட்ட நம்ம மக்களுக்கே பார்த்திங்கன்னா அதிகமாக விரும்பி சாப்பிட்றது சிக்கன் தான். அதுக்கான மெயின் ரீசன் என்ன பார்த்திங்கன்னா விலை மலிவு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோழியில் பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா அதிக புரத சத்து இருக்குது. புரத சத்து உள்ள பொருள் நம்ம சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா செரிமானம் அதிகமாக அடையவே அடையாது. அதனால இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா மொதல் டைம் சூடு பண்ணி சாப்பிட்றது புரத சத்து ரொம்ப அதிகரிக்கும், அதனால செரிமானம் ஆகிறது ரொம்ப லேட்டாகும். மீண்டும் நம்ம இதை வந்து சூடுபடுத்துகிறோம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நச்சுத்தன்மை உள்ள பொருளாக மாறுது. இதனால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வயிற்றுப்போக்குங்கிற நிலைமை ஏற்படுது. அடுத்தபடியே பார்த்தோம்னா கீரை, நம்ம சாப்பிட்ற உணவுலேயே மிக மிக ரொம்ப சத்தான உணவு எதுன்னு கேட்டோம்னா கீரை தான் சொல்லுவோம். ஏன்னா கீரை அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ பலன் உள்ளது தான். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் இந்த சுகரை கம்மி பண்ணுதுங்கிறாங்க, கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, அதாவது உடம்போட ஹீட்டை தணிக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வயிற்றுப்போக்கில் விட்ட சில கீரைகள் சொல்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட கீரை பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் அதில் எதனால நான் பார்த்தோம்னா வச்சிங்கன்னா அதில் வந்து இரும்பு சத்து அண்ட் நைட்ரைட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா இந்த கீரை வந்து ரொம்ப சத்துள்ள உணவு சொல்கிறோம். ஆனால் நம்ம இந்த கீரையை ரெண்டாம் டைம் சூடு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் இதில் இருக்கிற நைட்ரைட் நைட்ரைட்டாக மாறுது. இதனால் இதோட பண்பு என்ன ஆகுதுன்னு புற்றுநோயை உண்டாக்குவதாக இருக்கு. இதனால நம்ம கீரையை சூடுபடுத்துறப்ப நமக்கு நிச்சயமாக செரிமான பிரச்சனை அண்ட் குடல் புற்றுநோய் ஏற்படுது. அடுத்தபடியே பார்த்தோம்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா முட்டைகள் இருக்குது. முட்டை நம்ம வந்து முட்டையும் பார்த்திங்கன்னா புரத சத்து உள்ளது தான். இதை வந்து நம்ம வந்து அது நன்கு வேக வச்ச முட்டையாக இருந்தாலும் சரி, நல்லா வறுத்தெடுத்த முட்டையாக இருந்தாலும் சரி, இதை நம்ம மீண்டும் சூடுபடுத்துகிறப்ப இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நச்சுத்தன்மை உள்ள பொருளாக மாறுது. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எந்த வியாதி கூட வரலாம், என்ன வேணாலும் ஆகலாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இது வந்து இதை சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு நிச்சயமாக ஏற்படும். அடுத்தபடியே பார்த்தோம்னா காளான் தான் இருக்குது. காளானும் அப்படியே முட்டையில் உள்ள மாதிரி தான் புரத சத்து இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது நம்ம சூடு பண்ணி சாப்பிடவே கூடாது. அதுபடியே பார்த்தோம்னா வச்சிங்களேன் இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் அன்றிலிருந்து இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் பயன்படுத்திக்கிற ஒரு முக்கியமான ஒரு உணவுன்னு தான் சொல்லணும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால இது பாக்டீரியா பார்த்திங்கன்னா இது உருளைக்கிழங்கு ஒட்டிக்குது. இதனால் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் நமக்கு வாந்தி மயக்கம் போன்ற பல நிலைக்கு தள்ளப்படும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் நமக்கு புற்றுநோய் அண்ட் இதுநோய் நிச்சயமாக இந்த ரெண்டுத்தில் ஒன்று ஏற்படும். அதனால் இந்த உணவுகள்லாம் மீண்டும் பயன்படுத்தவே முக்கியமாக பார்த்திங்கன்னா சூடு பண்ணி யாரும் சாப்பிடவே சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி விட எடுத்துக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன விட போடணும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.